ஹாய், அஸ்லாம் வலைக்கும். மெஹ்ராஜ் ரெசிபிஸ் இன்னைக்கு பார்க்க போகிறது வந்து ஃப்ரூட் மில்க் க்ரீம் கேக் தான் பார்க்க போகிறீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னா, எடுத்தோடனே மைதா 2 கப்பு நான் எடுத்து வச்சுருக்கேன், 2 கிளாஸ் இது. அதுக்கப்புறம் 2 முட்டை, அதுக்கப்புறம் சுகர் வந்து 2 கிளாஸ் போயின்னா போட்டுக்கலாம். நான் 1 கிளாஸ் தான் போட்டேன், ஏன்னா நான் அந்த க்ரீமுக்காக 1 கிளாஸ் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து வெண்ணிலா எசன்ஸ், முந்திரி, அப்புறம் மில்க் பவுடர் வாங்கி வச்சுருந்தேன். அது வந்து 5 ருபீஸ் தான், 3 பேக்கெட் வாங்கி வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் முந்திரி, பேக்கிங் சோடா இதெல்லாம் வாங்கி எடுத்து வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் வந்து அதான் பாதாம் முந்திரி வந்து இல்லாட்டியும் நம்ம வந்து வெறும் திராட்சை, பேரிச்சம்பழம் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். நான் எல்லாமே சேர்த்தாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அப்புறம் மில்க் மேடு வந்து 2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன், எண்ணெய் 2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன், நெய் 2 டீஸ்பூன் எடுத்திருக்கேன். என்கிட்ட சால்ட் பட்டர் தான் இருந்துச்சு, அப்படி இல்லைனா வந்து நம்ம சால்ட் இல்லாத தான் சேர்த்துக்கலாம். அந்த டைமில் வந்து எனக்கு கிடைக்கல. நான் வந்து பிள்ளைங்களுக்கு ஸ்நாக்ஸுக்காக தான் ஒரு ஈவினிங் வந்து இது செஞ்சேன். 2 முட்டையை வந்து நல்லா உடச்சி விட்டுட்டு ஒரு பவுலில் நல்லா அந்த நம்ம பீட்டரை வச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். நல்லா அந்த நுரச்சி வரணும், அந்த நல்லா நுரச்சி வர வரைக்கும் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிக்கணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து நம்ம சுகர் வந்து சேர்க்க போகிறோம். நல்லா நுரச்சி வரணுங்க. ஆனால் இந்த கேக் வந்து நல்லா சூப்பராக வந்து கீழே சுகர் வந்து நான் 1 கப்பு தான் இதில் சேர்க்குறேன், 1 கிளாஸு. அது வந்து கப்பு கூட கிடையாது, கிளாஸு. நம்ம வந்து மெஷர்மெண்ட்டு கரெக்டாக போட்டால் சூப்பராக வருங்க. அதுவும் நான் எப்போவும் மிக்சியில் அரைக்கிற போது, ஏன்னா அந்த மாவு இன்னும் கொஞ்சம் நிறைய நைஸாக ஆகிறனால ரொம்ப நைஸாக இருக்குது கேக்கு, ரொம்ப சாஃப்டாக ஆயிடுது. இப்படின்னா வந்து கொஞ்சம் அந்த மைதா என்ன இதில் இருக்கோ அதே மாதிரி இருக்கும், சூப்பராகவும் இருக்கும். நல்லா நம்ம கடையில் வாங்குகிற வந்து பேக்கரியில் எப்படி வாங்குவோமோ அந்த மாதிரியே இருக்கும் கேக்கு. நான் கொஞ்சம் அந்த எடுத்து வச்சுருந்தேன் இந்த சுகர் வந்து, அது இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக வந்து போடுறேன். அது 1 கிளாஸ் தான், நான் ஆஃப் ஆஃப் போட்டு வச்சுருக்கேன். ரொம்ப வந்து சுகர் சேர்த்தாலும் வந்து ஒரு ரொம்ப வந்து அப்படியே இனிப்பாக இருக்கும், அதே மாதிரி அப்படியே பிசுப்பிசுப்பு தன்மையாகவும் இருக்கும். அவ்வளோ சுகர் வந்து சேர்க்கணும்னு அவசியம் கிடையாது. இது வந்து பாருங்கள், நல்லா அப்படியே நுரைச்சி வர மாதிரி அடித்து விட்டுக்கணும். அடித்து விட்டதுக்கப்புறம் இப்போ மைதா மாவு நான் சேர்க்குறேன். நான் 2 கிளாஸ் சேர்க்குறேன். இதில் நான் வந்து ஏற்கனவே நான் ஜலிச்சு தான் வச்சுருந்தேன், ஜலிச்சு வச்சுருந்ததுனால நான் 2 கிளாஸ் எடுத்து சேர்த்துக்கிட்டு இருக்கேன் இதுலேயே. எல்லாருமே வந்து கேக் செய்கிறது வந்து ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்னு நினச்சிட்ருப்பாங்க, ஆனால் உண்மையிலே அது கிடையாதுங்க. ரொம்ப ஈஸியான வேலைனா இது தான். மிக்ஸ் பண்ணி நம்ம பேக்கிங் அவனில் வச்சுட்டா கொஞ்ச நேரத்தில் வந்து நம்மளுக்கு சூப்பரான ஒரு சாஃப்டான ஒரு கேக்கு கிடச்சிரும். இப்போ வந்து நான் சோடா மாவு வந்து, அதாவது பேக்கிங் சோடா கேக்குக்குன்னு தனியாக இருக்குல்லையா, அந்த சோடா வந்து ஒரு டீஸ்பூன் போட்டிருக்கேன். அப்புறம் வந்து வெனிலா எசன்ஸ் 1 டீஸ்பூன், நெய் வந்து 2 டீஸ்பூன், இது பெரிய டீஸ்பூன், அதனால் இது வந்து 2 டீஸ்பூன் அளவுக்கு இருக்கும். அதே மாதிரி எண்ணெயும் வந்து 2 டீஸ்பூன் வந்து சேர்க்கணும். அதுக்கப்புறம் வந்து காய்ச்சின பால் இருந்தால் 1 கிளாஸ் சேருங்க. அப்படி பால் இல்லாத பட்சத்தில் வந்து மில்க் மேடு வந்து 2 டீஸ்பூன் சேருங்க. நான் வந்து மில்க் பவுடரும் சேர்த்துருக்கேன், மில்க் மேடும் சேர்த்துருக்கேன். இப்போ 2 டீஸ்பூன் மில்க் மேடு சேர்த்தேன்னா அதே மாதிரி மில்க் பவுடர் 2 பேக்கெட், அந்த 5 ருபீஸ் பேக்கெட்டுன்னு விற்கிது மளிகை கடையிலலாம், அதுதான் நான் வாங்கி சேர்த்துருக்கேன். 2 பேக்கெட் வந்து சேர்த்துருக்கேன். அது நான் வந்து உங்கள்கிட்ட காட்டலை, அந்த வீடியோ வந்து எடுக்கலை, நான் கட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் நல்லா வந்து அந்த பீட்டர் வச்சு நல்லா வந்து அந்த புசு புசுன்னு வர அளவுக்கு நல்லா பீட் பண்ணணும். பீட் நல்லா வந்து அதை மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் இது பாட்டி இங்கே வந்து நம்ம மிக்ஸ் பண்ணிட்டுருப்போம். மிக்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் இன்னொரு வேலை இருக்குது. என்னென்னா இதில் வந்து மில்க்குக்கு பதிலாக 1 கிளாஸ் வந்து நான் தண்ணி தான் சேர்க்குறேன். நீங்களும் அந்த மில்க்கு ஊற்றுனா தண்ணி சேர்க்காதீங்க 1 கிளாஸ். இப்போ நான் வந்து அவனை வந்து ப்ரீ ஹீட் பண்ண போகிறேன். எவ்வளோனா 180 டிகிரிக்கு வந்து நான் வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் வந்து 5 மினிட்ஸு வந்து செட் பண்ணி வச்சுட்டு நான் வந்து இந்த கேக் வந்து மிக்ஸிங் இதுக்கு வந்துட்டேன். அதுக்கும் இதுக்கும் கரெக்டான டைமுக்கு செட் ஆயிரும்.
இப்போ பாருங்கள் நான் அங்கே அவனை வந்து செட் பண்ணிவிட்டு இப்போ வந்து இப்போ ஒரு கேக் மோல்டில் நல்லா பட்டர் பேப்பரை போட்டுட்டு நான் அதில் எதுவுமே வெண்ணெய் எதுவுமே சேர்க்கலை, வெறும் பட்டர் பேப்பர் மட்டும் போட்டேன், ஏன்னா அதிலே இருக்கும். அதனால் போட்டுட்டு இப்போ வந்து நான் மிக்ஸ் பண்ண இந்த கேக் பேக் பண்ணுறதுக்கான இந்த மாவை வந்து நம்ம அதில் வந்து மிக்சரை வந்து சேர்க்குறோம். சேர்த்துட்டு நல்லா ஒரு தட்டு தட்டணும், கீழே வச்சு நல்லா தட்டிக்கணும். ஒரு தட்டு தட்டினாலும் சரி, ரெண்டு தட்டு தட்டினாலும் சரி, கொஞ்சம் நல்லா வந்து தட்டி எடுத்துக்கணும். தட்டிட்டு அது நல்லா செட் ஆயிரும், சூப்பராக செட் ஆகிருக்கும். செட் ஆனதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த அவனில் வந்து டைம் நின்றுச்சு, நின்றதுக்கப்புறம் அழகாக வந்து கொண்டு போய் நம்ம செட் பண்ணி வைக்கிறது தான். கரெக்டான மெஷர்மெண்ட்டில் வந்து நம்ம செஞ்சோன்னா கேக் வந்து நல்லா சொதப்பல் இல்லாமல் சூப்பராக வரும். ரெண்டு கிளாஸ் வந்து நம்ம மாவு போட்டால் ரெண்டு முட்டை, அதே மாதிரி ரெண்டு கிளாஸ்க்கு வந்து நம்ம அதே மாவுக்கு எவ்வளோ போடணும்னா ஒரு சோடா வந்து கரெக்டான அளவு போடணும், ஒரு டீஸ்பூன்னா ஒரு டீஸ்பூன். கூடவும் கூட குறையா போட்டோன்னா நம்மளுக்கு வந்து கேக் வந்து வேறு மாதிரி ஆகிடும், சொதப்பலாக தான் ஆகும். அதனால் கரெக்டான மெஷர்மெண்ட் வந்து நம்ம போடணும். இந்த கேக்குக்கு மட்டும் கொஞ்சம் ஏதாவது ஒரு இது நம்ம போடாமல் இருந்தாலும் அது வந்து சொதப்பலாயிரும். பார்த்து செய்யணும் அது மட்டும். மற்றபடி வந்து ரொம்ப ஈஸியான வேலை தான் இந்த கேக் பேக் பண்ணுறதெல்லாம். இப்போ வந்து அவன் வந்து ப்ரீஹீட் ஆயிடுச்சு, பெல்லும் நின்றுச்சு. இப்போ வந்து நம்ம அந்த மிக்சரை வந்து கொண்டு போய் வைக்க போகிறோம். கரெக்டாக வந்து 180 டிகிரிக்கு நான் வந்து செட் பண்ண போகிறேன் அவனை. 10 மினிட்ஸ் தான் ஃபஸ்ட்டு செட் பண்ண போகிறேன். அதுக்கப்புறம் வந்து இன்னொரு 10 மினிட்ஸ் வந்து வச்சுக்க வேண்டியது தான். அது ஃபுல்லாக வச்சோன்னா நம்ம அது என்ன நிலைமையில் இருக்குது கேக்குன்னு தெரியாது, கருவி போகக்கூட சான்ஸ் இருக்குது. அதனால் வந்து அப்போ 10 மினிட்ஸ் வச்சுட்டு எடுத்து பார்க்கணும். அதுக்கப்புறம் ஒரு அதாவது அப்புறம் இதை வச்சு குத்தி பார்த்துட்டு அதுக்கப்புறம் மறு 10 மினிட்ஸ் இப்படி தான் வைக்கணும். இப்போ பாருங்கள் நல்லா அந்த இது ரெடி ஆகிட்டுருக்கு. அதுக்குள்ளே இந்த பக்கம் ஒரு எக்கு எடுத்துட்டு அதில் வந்து சுகரு மில்க் பவுடர் இது ரெண்டும் நான் சேர்த்துருக்கேன். சுகர் பவுடர் தான் சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் வந்து ஒரு எக்கு, அதில் வந்து அந்த எக்குடைய அந்த மஞ்சள் கருவு சேர்க்கக்கூடாது. நான் வந்து அதில் மஞ்சள் கருவு எடுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருந்ததுனால கொஞ்சம் கொஞ்சம் வந்து அந்த மஞ்சள் கருவு சேர்ந்துருந்துச்சு. அதனால் ரொம்ப பசு பசுன்னு வரல, கம்மியாக தான் வந்துச்சு. ஒரு பேக்கெட் தான் போட்டிருந்தேன், அந்த 5 ருபீஸ் பேக்கெட்டு மில்க் பவுடர் போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் சுகர் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நான் வந்து அப்புறம் க்ரீமு அந்த அந்த வெனிலா எசன்ஸ் போட்டிருந்தேன். அதுக்கப்புறம் வந்து அந்த கலருக்காக வந்து க்ரீன் கலர் வந்து நான் எடுத்திருந்தேன். எடுத்து அதையும் கொஞ்சமாக ஒரு ட்ராப்ஸ் தான் நான் அதில் சேர்த்துருந்தேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணணும், நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து நல்லா நுரைச்சி அந்த வரும். அதுக்குள்ளே இங்கே வந்து கேக்கும் வந்து ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் இது வந்து நான் 10 மினிட்ஸ் எடுத்தேன், மறு 10 மினிட்ஸ் வச்சு எடுக்க போகிறேன். இப்போ இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கட்டும், மறு 10 மினிட்ஸ் வச்சுட்டு எடுப்பேன். இப்போ எடுத்தால் இந்த மாதிரி இருக்கும் பாருங்கள். சூப்பரான ஒரு சாஃப்டான ஒரு மில்க் கேக் வந்து ரெடியாக இருக்குது. பார்க்குறதுக்கே அவ்வளோ அருமையாக இருக்குது. க்ரீம் பண்ணும்போது நான் இன்னொரு தப்பும் பண்ணிட்டேன், சால்ட்டு வெண்ணெயை வந்து எடுக்கவே எடுக்காதீங்க. நான் சால்ட் இல்லாத எடுத்தால் தான் நல்லா வரும் க்ரீம். இப்போ பாருங்களேன் என்ன சூப்பராக வந்திருக்கு. இந்த பட்டர் பேப்பர் எடுக்கிறேன், அப்படியே கடையில் செசில் வாங்குகிற கேக் மாதிரியே அப்படியே வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இந்த அப்படியே சொல்லுவாங்களே பட்டு போல் இருக்கும்ட்டு அந்த மாதிரி ஸ்பாஞ்ச் கேக் வந்து நம்மளுக்கு கிடச்சிருக்கு. இதில் தான் வந்து நம்ம கட் பண்ணி நம்ம அந்த பட்டர்ஃப்ளை நைஃப் இருந்துச்சுன்னா அதை வந்து அழகாக க்ரீம் போட்டு அழகாக லெவல் பண்ணலாம். என்கிட்ட அதெல்லாம் கிடையாது அப்போ நான் இன்றைக்கி இந்த வீடியோ எடுக்கும்போது, அதுக்கப்புறம் தான் நான் வாங்கினேன். அப்புறம் இந்த கேக்கு மேலே இந்த க்ரீமை ஃபுல்லாக வந்து நான் அப்ளை பண்ணிட்டேன். அப்ளை பண்ணிவிட்டு அந்த டூட்டி ஃப்ரூட்டி ஃபுல்லாக வந்து நான் போட ஆரம்பிச்சிட்டேன். போட்டுட்டா ஒரு அருமையான ஒரு கேக், அதாவது அப்புறம் இடிச்சிட்டு முந்திரி பாதாம் இதெல்லாம் வந்து சேர்த்துருக்கேன். அப்புறம் கிரேப்பும் வந்து இந்த கொஞ்சம் பச்சை கிரேப் இருக்கு, அதை காஞ்சிருக்கும்ல உலர்ந்தது, அதை வந்து சேர்த்துருக்கேன். அது நல்லா வந்து இந்த முந்திரி பாதாமெலாம் வந்து ஒரு உரல் வச்சு நல்லா
அரை பதமாக இடிச்சுக்கணும். இடிச்சுக்கிட்டு தான் தூவி விடணும். மிக்சிலெலாம் போட்டு அடித்தா ரொம்ப நைஸாயிரும். நான் அப்படி செய்யலை. அப்படி தூவி விட்டுட்டு அதை கட் பண்ணி சாப்பிட்டா சூப்பராக இருக்குங்க, அவ்வளோ டேஸ்டியாகவும் இருக்குங்க. என் பையன் சாப்பிட்டுட்டு ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு சொன்னால் ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டான். அதே மாதிரி வந்து என் ஹஸ்பண்ட்க்கும் கொடுத்தேன். அவங்களும் சாப்பிட்டுட்டு எப்போவுமே வந்து ஒரு பாராட்டே கிடைக்காது எனக்கு, எவ்வளோ டேஸ்டியாக தான் நான் வந்து செஞ்சாலும். ஆனால் இந்த வாட்டி வந்து இந்த கேக்குக்கு வந்து சொன்னாங்க ரொம்ப சூப்பராக இருக்குன்ட்டு. அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா வேற நான் கம்மியாக தான் பீஸ் கொடுத்துருந்தேன் கட் பண்ணி, ஆனால் எக்ஸ்ட்ரா வேணும் அப்படின்ட்டு அவங்க கேட்டாங்க. நான் கொடுக்கல, ஏன்னா சுகர் அதிகமாக இருக்குது, அப்புறம் சுகர் அதிகமாகிருமோ அப்படின்ட்டு நான் பயந்துக்கிட்டு கொஞ்சமாக தான் பீஸ் கட் பண்ணி அவங்களுக்கு கொடுத்தேன். அதே மாதிரி நீங்களும் வந்து இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு பசங்களுக்கும் செஞ்சு கொடுங்க. அதுக்கப்புறம் வீட்லேயும் நல்லா பாராட்டும் வாங்குங்க. ரொம்ப ஈஸியான மெத்தடு தான். என்னுடைய வீடியோஸ் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஆல்ன்ற பட்டனை கிளிக் பண்ணுங்கள். பாய்.